எஸ்எம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்கின்ற முழக்கத்தை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் தேவை என்பது கிட்டத்தட்ட 360 டிஎம்சி ஆக இருந்தது. 1924 இருந்து கர்நாடகம் சட்டவிரோதமாக அணைகளை கட்டும் வரை தமிழ்நாட்டிற்குள் வந்த சராசரியான காவிரி அளவு, காவிரி நீரின் அளவு 360 டிஎம்சி ஆக இருந்தது. ஆனால் தீர்ப்பாயம் இந்த அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் கர்நாடகம் அணை கட்டிய பிறகு, தண்ணீரை தடுத்த பிறகு 1980 1990 10 ஆண்டு காலகட்டத்தில் வந்த தண்ணீர் அளவு, மிக குறைந்த அளவிலே கர்நாடகத்தால் விடப்பட்ட தண்ணீரின் அளவை கணக்கில் எடுத்துக்கொண்டு வெறும் 205 டிஎம்சி ஆக தீர்ப்பாயம் உறுதி செய்தது. அந்த 205 டிஎம்சி என்பதே தமிழர்கள் இழைக்கப்பட்ட மாபெரும் அநீதி. அந்த நிலையில் இருந்த பொழுது இந்த 205 டிஎம்சியையும் இப்பொழுது 177 டிஎம்சியாக குறைத்திருக்கிறார்கள். 1924 கர்நாடகத்தினுடைய பங்கே 177 டிஎம்சி தான், ஆனால் தமிழ்நாட்டினுடைய பங்கு 490 டிஎம்சி ஆக இருந்தது. ஆனால் இன்று நமக்கு வெறும் 177 டிஎம்சி ஆகவும், அவர்களுக்கு அனைத்து நீரையும் கொடுக்கும் வகையிலும் இந்த தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது, தமிழின விரோதமானது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது பாரபட்சமானது, தமிழர் விரோதமானது, உள்நோக்கமுடையது, கார்பரேட் நலன்களுக்கு சாதகமாக இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை அளித்திருக்கிறது என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றோம். இந்த உச்ச நீதிமன்றம் நேர்மையற்று நடக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதிகள் கடந்த ஜனவரி மாதம் 12 தேதி பொதுவெளிக்கு வந்து குற்றம் சாட்டிய பொழுது தமிழ்நாடு விழித்துக் கொண்டது. உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்காது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது மிக மோசமாக தமிழ்நாட்டினுடைய நிலத்தடி நீரையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தமிழர்களுக்கு அநீதியை உச்ச நீதிமன்றம் இழைத்திருக்கிறது. அரசியல் சாசனத்தினுடைய நீதி முறையில் இருந்து வலுவி இருக்கிறது. ஆகவே முதலிலே எங்களது கண்டனத்தை நாங்கள் உச்ச நீதிமன்றம் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவது, இந்த உச்ச நீதிமன்றம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று கொடுத்த கால அளவிற்குள் இந்திய அரசு அமைக்க மறுத்திருக்கிறது. ஆக இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் தோற்று போயிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் என்பது அரசியல் சாசனத்தினுடைய ஒரு தூண் என்று சொன்னால், அந்த தீர்ப்பை இந்திய அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் இந்திய அரசின் அரசியல் சாசனம் தோல்வியுற்றிருக்கிறது என்று அர்த்தம். இந்தியாவின் அரசியல் சாசனம் தோல்வியுற்றது என்றால் இந்தியா என்கின்ற அமைப்பே தோல்வியுற்றிருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆக இந்திய அமைப்பு தோல்வியுற்றிருக்கிறது என்பதை நாங்கள் சொல்லவில்லை, இந்திய அரசும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. அதைத்தான் நாங்கள் போராட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய இந்த அலுவலகங்கள், இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனோ, வருமான வரி அலுவலகமோ, சுங்கவரி அலுவலகங்களோ தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இருந்து வரி வசூல் செய்வதற்கு இந்தியாவிற்கு இனி யோக்கியதை கிடையாது. இந்த யோக்கியதை நாங்கள் இந்தியாவிற்கு தரவில்லை, இனிமேல் தர போவதும் இல்லை என்பதை முழக்கமாக முன்வைத்துதான் நாங்கள் இங்கே முற்றுகை போராட்டம் நடத்துகிறோம். இந்தியாவினுடைய இந்த அலுவலகங்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாத, அரசியல் சாசன உரிமையை நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு அரசு
எதற்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவிற்கு நாங்கள் வரி கொடுக்க வேண்டும்? எதற்காக இந்தியாவினுடைய கட்டமைப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவினுடைய சட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக இந்தியாவின் பாராளுமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த தேசிய இன உரிமை என்பதை ஐநாவினுடைய சாசனம், மனித உரிமை சாசனம் 156-157 தெளிவாக சொல்லுகிறார்கள். ஒரு தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமை மக்களாக எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் தமிழ் தேசிய இனம். இந்த உரிமையை எங்களுக்கு ஐநாவின் மனித உரிமை சாசனம் வழங்கி இருக்கிறது. அந்த சாசனத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கிறது. ஆக இந்தியா ஏற்றுக்கொண்ட அந்த சாசனத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்லுகிறோம். காவிரி உரிமை என்பதும், இங்கே வாழ்வாதார உரிமை என்பதும், பொருளாதார உரிமை என்பதும் எமது தேசிய இன உரிமை, எமது தமிழ் தேசிய இனத்தின் உரிமை. இதில் இனிமேல் இந்தியா தலையிடக்கூடாது. பாகிஸ்தானிற்கு சிந்து ஒப்பந்தத்தின் மூலமாக தங்கு தடையற்ற தண்ணீரை இந்தியா வழங்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீரை வழங்க முடியாது என்றால் பாகிஸ்தானை விட மிக மோசமான எதிரியாக தமிழ்நாட்டை இந்திய அரசு நடத்துகிறது என்பதை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆக பாகிஸ்தானிடம் கூட நட்பு பாராட்டி தண்ணீரை தரக்கூடிய டெல்லி அரசு, இந்திய அரசு, மோடி அரசு தமிழனுக்கு தண்ணீர் தரவில்லை என்றால் தமிழ்நாட்டை அண்டை நாடாக இந்திய அரசு நடத்துகிறது என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். அந்த வகையில் நாங்கள் இந்தியாவிற்கு அண்டை நாடாக இந்தியா நினைக்கும் என்றால் இந்தியாவினுடைய அலுவலகங்கள் தூதரகங்களாகத்தான் இங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தமிழ் மக்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்த வகையில் இந்திய அரசு உடனடியாக எங்கள் உரிமை 177 டிஎம்சி அல்ல, 360 டிஎம்சி தான் எங்கள் உரிமை. 360 டிஎம்சி உறுதி செய்ய வேண்டும். அதற்கு மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடக்கும். இந்த போராட்டம் இதோடு முடிந்துவிட போவதில்லை. நாங்கள் தொடர்ச்சியாக போராடுவோம். சிறை செல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுக்கு சிறை ஒருபொழுதும் எங்களை அச்சுறுத்தாது. அதற்கு நாங்கள் அஞ்சப்போவதில்லை, வழக்குகளுக்கு அஞ்சப்போவதில்லை. பாஜக மோடி அரசு, எடப்பாடி அரசை நீட்டுகின்ற வேலையை இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்கள் செய்து முடிக்கும் என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். என்ன வேணும்? என்ன வேணும்? இல்ல பெரியப்பா.